வணக்கம் அன்பர்களே, கதை கேட்க கடம்பவனம் வாங்க பகுதியில் இன்றைக்கு நாம 63 நாயன்மார்களில் ஒருவரான ஏனாதிநாதர் அவருடைய கதையை நாம பார்க்க போறோம். இமயமலையில் புலிக்கொடியை நாட்டியவர்களும் ஆத்தி மாலையை சூடியவர்களும் வெண்முத்து கொற்ற கொடையை உடையவர்களுமாகிய சோழ மன்னர்கள் ஆண்ட செழுமையான சோழ நாட்டில் ஒரு ஊர் ஏனனூர். அந்த ஊரில் ஈழர் குலத்தில் தோன்றியவர் ஏனாதிநாதர். இவர்கள் பரம்பரை பரம்பரையாக அரசர்களுக்கும் அவர்தம் சேனைகளுக்கும் வாழ் பயிற்சி கொடுப்பவர்கள். ஏனாதிநாதர் மிகுந்த வீரர். அவர் ஈட்டிய செல்வத்தின் பயனெல்லாம் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வது என்பதையே நோக்காக கொண்டு வாழ்ந்தவர். அவருக்கு ஒரு பங்காளி தாயாதிக்காரன் ஒருவன் அதிசூரன் என்ற பெயர் கொண்டவன். அவனும் இந்த வாழ்போர் பயிற்சி கொடுப்பவன். அவனுக்கு ஏனாதிநாதரை பார்த்து மிகுந்த பொறாமை. ஏனென்றால் மாணவர்கள் எல்லோரும் பெருமளவில் ஏனாதிநாதரிடமே செல்ல அவருடைய செல்வம் வளர்ந்து கொண்டே போக அதை கண்டு பொறாமையுற்ற அவன் ஒரு நாள் என்ன செய்கிறான், ஏனாதிநாதரை போருக்கு அழைத்தான். என்னுடைய மாணவர்களும் உன்னுடைய மாணவர்களும் மோதட்டும், யார் வெற்றி கொள்கின்றார்களோ அவர்கள் மட்டுமே அன்று முதல் அரசனுக்கு அவர் சேனைகளுக்கு வாய்ப்பயிற்சி அளிக்க வேண்டும், மற்றவர் பயிற்சியை விட்டுவிட வேண்டும் என்று கோர ஏனாதிநாதர் அதை ஒத்துக்கொண்டார். ஒத்துக்கொண்டு மறுநாள் தன் மாணவர்களோடு அதிசூரன் சொன்ன இடத்திற்கு சென்று அங்கு பெரும் போர் நிகழ்ந்தது. இருவருடைய மாணாக்கர்களும் சண்டையிட்டதில் இடமே ஒரு இரத்த வெள்ளமாக மாறியது. ஆனால் இறுதியில் தோல்வியுற்ற அதிசூரன் அங்கிருந்து புறமுதுகிட்டு ஓட வேண்டிய நிலையை எய்தினான். அன்று இரவு முழுவதும் அதிசூரனுக்கு தூங்க முடியவில்லை. போராமையும் வஞ்சகமும் மனதை அலையச் செய்ய ஒரு திட்டம் தீட்டினான். மறுநாள் விடியும் முன்னர் ஏனாதிநாதரை சந்திக்க தன்னுடைய மாணவன் ஒருவனை அனுப்பினான். அவனிடம், இனி நானும் நீயும் மட்டும் ஒத்தைக்கு ஒத்த ஒரு இடத்திலே சந்தித்து வாழ்போர் புரிந்து யார் ஜெயிக்கிறார்கள் என்று பார்த்து விடுவோம், அனாவசியமாக இரத்த சேதம் எதற்கு என்று கேட்க ஏனாதிநாதருக்கு இது நியாயமாகப்பட நீ சொன்ன இடத்திற்கு நான் வந்து விடுகின்றேன் என்று சொல்லி அந்த மாணவர்கிட்ட சொல்லி அனுப்பிட்டார். விடியும் பொழுதில் போருக்கு தயாராகி அந்த அதிசூரன் சொன்ன இடத்திற்கு சென்று அதிசூரனின் வரவை எதிர்நோக்கி ஒரு சிங்கத்தை போல் உரிமை கொண்டு காத்திருந்தாராம் ஏனாதிநாதர். சிறிது நேரத்தில் தொலைவில் அதிசூரன் வருவதை பார்த்தார். உடனே கால்களை பிளந்து நின்று கொண்டு போருக்கு ஆயத்தமானார். அங்கிருந்து வந்த அதிசூரன் ஒரு கையில் வாழும் மறு கையில் பிடித்திருந்த கேடயத்தை தன் முன்னுமாக பிடித்து கொண்டு நகர்ந்து வருவானாயினான். இதை கண்ட ஏனாதிநாதர் தன் வாளுக்கு பயந்து அவன் வரும்பொழுதே தன்னை பாதுகாத்து கொண்டு வருகின்றானே என்ற எண்ணத்தோடு காத்திருந்தார். அதிசூரன் அருகில் வர வாளை அவன் மீது வீசுவதற்காக ஏனாதிநாதர் கையில் எடுத்து ஓங்க அடுத்த கணம் தன் முன் பிடித்திருந்த கேடயத்தை அதிசூரன் இறக்க ஏனாதிநாதர் அதிர்ச்சியுற்றார். நெற்றியிலும் உடம்பிலும் திருவெண்ணீற்றை பூசிக்கொண்டு வந்திருந்தான் அதிசூரன். அதை கண்டவுடன் இனி இவனை நாம் கொள்வது எங்கனம் என்று நினைத்த ஏனாதிநாதர் வாளையும் கேடயத்தையும் கீழே போட போனார். பிறகு ஒரு எண்ணம் தோன்றிற்று. ஐயோ, நம்ம இதை கீழே போட்டுட்டோம்னா நிராயுத பாணியாக நிற்கின்ற என்னை கொன்ற பாவம் அல்லவா இந்த சிவனடியாருக்கு வந்து சேரும். அவருடைய மனதில் என்ன அந்த திருநீற்றுக்கு தருகின்ற ஆழமான ஒரு மரியாதை பாருங்க. திருநீற்றை கண்டவுடன் அதிசூரனை கூட அவர் சிவனடியாராக மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் நாயனார் கண்டது போல் நம்முடைய ஏனாதிநாதர் கண்டு கொண்டார். உடனே என்ன செய்தார்னா வாளையும் கேடத்தையும் கையிலேயே வச்சுக்கிட்டு போருக்கு போவது போல் பாசாங்கு செய்தார். அதிசூரன் தன்னுடைய தீய எண்ணத்தை நிறைவேற்றி கொண்டான். அடுத்த கணம் அங்கு ரிஷப வாகனத்தில் உமையம்மையோடு சிவபெருமான் தோன்றி ஏனாதிநாதருக்கு அருளாசி வழங்கி தன்னுடன் இருப்பதற்காக அவரை கைலாயம் அழைத்து கொண்டு சென்றார். திருநீற்றின் மேல் பெரும் பக்தி கொண்டிருந்த ஏனாதிநாயனாரின் கதை இது. அடுத்த முறை மீண்டும் ஒரு பெரிய புராண கதையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.